Paraparapu Media செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தோ-பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவால் எதிர்க்கப்படக்கூடிய மற்றொரு காரியத்தை செய்ய திட்டமிட்டுள்ளது அமெரிக்கா. அந்த காரியம் அதிசக்தி வாய்ந்த ராடார் நிலையம் ஒன்றை இந்தோ-பசிபிக் பிராந்தியத்தில் அமைப்பதுதான். பசிபிக் கடலின் மேற்கு பகுதியில் உள்ள தீவான புலாவில் அமையப் போகிறது இந்த ராடார் நிலையம். இந்தோ-பசிபிக் பிராந்தியத்தில் வெவ்வேறு நாடுகளில் அமெரிக்கா ராணுவ தளங்களை வைத்திருக்கிறது. அங்கெல்லாம் அமெரிக்காவால் இயக்கப்படும் ராடார் நிலையங்கள் உள்ளன. அப்படியிருந்தும் புலாவ் தீவில் மற்றொரு ராடார் நிலையம் அமைப்பதில் என்ன முக்கியத்துவம் உள்ளது? இந்தோ-பசிபிக்கில் அமெரிக்கா இதுவரை அமைத்திராத அளவுக்கு தூர வீச்சு கொண்ட ராடார் நிலையம் இது. இந்த ராடார் நிலையம் அமைக்கப்பட்ட பின் சீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளுக்கு சிக்கல் ஏற்படலாம். சீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் விண்வெளியில் பயணிக்கும் போது அவற்றிலிருந்து சில சிக்னல்களை அமெரிக்க ராடார் நிலையம் பெறக்கூடியதாக இருக்கும். இந்த ரக ராடார் சிஸ்டத்தை TACMOR டெக்மோர் என்று அழைப்பார்கள். அதன் விரிவாக்கத்தின் தமிழாக்கம் தந்திரோபாய மொபைல் தொடுவானம் வரை ராடார் சிஸ்டம். சரி, இது அதிதூர வீச்சு கொண்ட ராடார் சிஸ்டம் என்று கூறினோம். அது எவ்வளவு? மற்ற ராடார் சிஸ்டங்களைப் போல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டவை அல்ல இவை. இவை லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டவை. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளில் வெவ்வேறு ரகமான ஏவுகணைகள் உள்ளன. ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையில் வெற்றி பெற்ற நாடுகளில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வகையான ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது. உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா பயன்படுத்திய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வான் பகுதியில் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. சீனா பரிசோதனை செய்து பார்த்த ஏவுகணை வான் பகுதியில் மட்டும் செல்லும் ஏவுகணை அல்ல. ஹைப்பர்சோனிக் வாகனமும் முதலில் வான் பகுதிக்கு செல்லும். அதன்பின் அதை கடந்து அதற்கு மேலே உள்ள விண்வெளியில் உலகை சுற்றிய பின் அந்த ஹைப்பர்சோனிக் வாகனத்தில் இருந்து ஒரு ஏவுகணை ஏவப்படும். அந்த ஏவுகணை விண்வெளியிலிருந்து வான் பகுதி ஊடாக தரை இலக்கை நோக்கி சென்று தாக்கும். இந்தோ-பசிபிக்கில் அமெரிக்கா பொருத்தவுள்ள டெக்மோ ராடார் சிஸ்டம் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டவை என்று கூறினோம். பூமியில் சமாந்தரமாக லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூர வீச்சும் உண்டு. அதே நேரத்தில் செங்குத்தாக விண்வெளி வரை அதிதூர வீச்சும் உண்டு. இதனால் சீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை எடுத்து செல்லும் ஹைப்பர்சோனிக் வாகனம் விண்வெளியில் பறக்கும் போது அது அமெரிக்காவின் டெக்மோ ராடாரின் தூர வீச்சுக்குள் பறக்கும். இந்த ராடாரில் இருந்து HF அலைவரிசையில் உள்ள அதிசக்தி வாய்ந்த ரேடியோ சிக்னல்கள் பெரிய ஆண்டனா தொகுதியில் இருந்து அதன் தூர வீச்சு வரை போகக்கூடியவை. நாம் கொடுத்த தொழில்நுட்ப விளக்கம் குழப்பமாக இருந்தால் அதை எளிமையாக சொன்னால் விண்வெளியில் நகரும் சீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணை போகும் பாதை இந்த ராடாரில் தெரியும். புலாவ் குடியரசு என்பது 340 தீவுகளை கொண்ட ஒரு தீவு தொகுதி நாடு. இந்த தீவு தொகுதிக்கு தெற்கே இந்தோனேஷியா உள்ளது. வடமேற்கே பிலிப்பீன்ஸ் உள்ளது. தீவு தொகுதியில் உள்ள சில தீவுகளில் மட்டுமே மக்கள் வாழ்கிறார்கள். மக்கள் வசிக்காத தீவுகளும் உள்ளன. அப்படி ஒரு தீவில் அமெரிக்கா ஏற்கனவே 2017 ராடார் நிலையம் ஒன்றை அமைத்தது. அது சில 1000 கிலோமீட்டர்கள் தூர வீச்சு கொண்ட வளமையான ராணுவ பாவனைக்கான ராடார் நிலையம். இப்போது புதிதாக அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள டெக்மோ ராடார் சிஸ்டத்தின் இயங்கு முறை எப்படி என்றால் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தரவுகளை அந்த ராடார் கிரகித்துக் கொள்ளும். அந்த தரவுகள் ராடாருக்குள் வைத்து பகுப்பாய்வு செய்யப்படுவதில்லை. ராடாரோடு பாதுகாப்பான தொலைத்தொடர்பு மூலம் இணைக்கப்பட்டுள்ள ஒரு கட்டுப்பாடு மற்றும் கட்டளை மையத்திற்கு அனுப்பப்படுகின்றன. அந்த கட்டுப்பாடு மையம் புலாவ் குடியரசு தீவில் தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. இந்தோ-பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள ஏதோ ஒரு நாட்டில் இருக்கலாம். வேக தகவல் பரிமாற்றம் என்ற முறையில் இந்த ராடாரின் கட்டுப்பாட்டு கட்டளை மையத்திற்கு தகவல்கள் போய் சேர்ந்துவிடும். அதாவது வான் பகுதியிலோ விண்வெளியிலோ உள்ள ஒரு நகர்வு ராடாரில் கிரகிக்கப்பட்டால் அந்த நகர்வு நடந்த வினாடியில் இருந்து 1.5 வினாடியில் கட்டுப்பாடு மற்றும் கட்டளை மையத்திற்கு அந்த தகவல் போய் சேர்ந்துவிடும். அதாவது விண்வெளி ஏவுகணை நகர்வை லைவாக காட்டும். இந்த ராடார் மையத்தை அமைப்பதற்காக முதற்கட்ட ஒப்பந்தம் $118.4 மில்லியன் செலவில் செய்யப்பட்டுள்ளது. இந்த ராடார் மையத்தை இயக்கப் போவது அமெரிக்க விமானப்படை. விண்வெளியில் செல்லும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளின் நகர்வு பாதை இந்த ராடாரின் எல்லைகளுக்குள் வருகிறது என்பது மட்டுமல்ல, இதில் வேறு ராணுவ உபயோகமும் உண்டு. இப்போதுள்ள பல நவீன ராணுவ சாதனங்கள் சேட்டலைட் இணைப்பின் மூலமாக இயக்கப்படுகின்றன. ஒரு கட்டளை தளத்திலிருந்து அறிவுறுத்தல்கள் ஒரு சேட்டலைட்டுக்கு போய் சேட்டலைட்டில் இருந்து ஆயுத சிஸ்டத்துக்கு போய் சேர வேண்டும். வளமையான ராடார்களின் தூர வீச்சுக்குள் சேட்டலைட் வரை போவதில்லை. சேட்டலைட்டை கண்காணிப்பதற்கென்று தனியாக ராடார்கள் உள்ளன. அவை வான் பகுதியில் கண்காணிப்பை செய்வதில்லை. இந்த டெக்மோ ராடார் சிஸ்டம் இந்த இரண்டையும் கண்காணிக்க கூடியது. அதனால் ஒரு யுத்தம் ஒன்று வரும்போது தரையிலிருந்து கட்டளை கொடுக்கப்பட்டு சேட்டலைட் ஊடாக தரையில் மற்றொரு இடத்தில் வைத்து இயக்கப்படும் ராணுவ சாதனங்களுக்கு போய் சேரும் சிக்னல்களையும் இந்த ராடார் கிரகிக்க கூடியது. மேற்கு பசுபிக்கில் இந்த ராடார் சிஸ்டம் அமைக்கப்படுவதால் அதன் புவியியல் அமைப்பிடம் எங்கே உள்ளது பார்த்தீர்களா? இந்தோ-பசிபிக்கில் அமெரிக்காவின் பிரதான ராணுவ தளம் குவாம் தீவுக்கும் சீனாவிற்கும் நடுவே உள்ளது புலாவ் குடியரசு.